அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஆல்ரெடி அறிமுக வீடியோவில் சொன்ன மாதிரி வாரம் வரக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்கள் மற்றும் இப்போது மற்ற வேலைவாய்ப்பு தகவல்களை சேகரித்து இந்த சேனலில் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட்டும் முடிஞ்சிருச்சு, ஆனால் மறுபடியும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. DFCCIL, அதாவது டெடிக்கேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம், பப்ளிக் செக்டர். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 4 முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை, கல்கத்தா, சென்னை, இந்த 4 வந்து ஒரு ஹை ஸ்பீடு ரயில் நெட்வொர்க் மூலமாக இணைச்சு சரக்கு போக்குவரத்தை இன்னும் எளிமையாக வேகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த நிறுவனம் வந்து செயல்பட்டு வருது. ஸோ வாங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்கலாம். இதோட கார்பரேட் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. ஃபீல்டு யூனிட்ஸ் இவ்வளோ ஊரில் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு மும்பையில் தான் இருக்குது. இந்த லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆனால் எக்ஸ்டென்ஷன் நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. இதுதான் எக்ஸ்டென்ஷன் நோட்டீஸு. ஸோ 23rd July வரைக்கும் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. எக்ஸாம் வந்து டென்டேட்டிவாக செப்டம்பர் அக்டோபரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஜூனியர் மேனேஜர் சிவில், 31 போஸ்ட்டு, பிஇ சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்டு பிடி, பிடினா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னு நினைக்கிறேன். ஸோ எம்பிஏ இன் மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் ஆப்ரேஷன், கஸ்டமர் ரிலேஷன், ஃபினான்ஸு 60% எடுத்துருக்கணும் கேட்டிருக்காங்க. ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா என்ன, நான் பார்த்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரியான வேலை தான். இப்போ நார்மல் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களுக்குன்னே டெடிக்கேட்டடாக இவங்களுடைய சரக்கு ரயில் நிற்கிற மாதிரியான பெரிய லாங் பிளாட்ஃபார்ம் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்டேஷனோட மெயின்டெனன்ஸ், ஃபுல் மெயின்டெனன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் தோணுது. அடுத்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல். அடுத்த போஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிவில், 73 போஸ்ட், டிப்ளமா இன் சிவில் குவாலிஃபிகேஷன். எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், 42 போஸ்ட், டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல், நிறைய கொடுத்துருக்காங்க. எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், 87 போஸ்ட், குவாலிஃபிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. அதே எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி, 237 போஸ்ட், கிராஜுவேஷன், அதாவது எம்பிஏ படிச்சிருந்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர், கிராஜுவேட் படிச்சுட்டு இந்த போஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ், சம்பளம் கொஞ்சம் வித்தியாசமாகப்படுது. அடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல், 3 போஸ்ட் இருக்கு. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே தான், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி, மெட்ரிகுலேஷன் பிளஸ் 2 டியூரேஷன் கோர்ஸ், ஐடிஐ படித்தவங்க கூட அதே வேலைக்கு எடுக்கிறாங்க, 225 போஸ்ட்டு, அல்லது கிராஜுவேட். அடுத்தது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல், மெட்ரிகுலேஷன் பிளஸ் 2 ஐடிஐ, பிட்டர் எலக்ட்ரிஷியன் மோட்டார் மெக்கானிக்கல் எடுக்கிறாங்க. இந்த வேக்கன்சிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ், இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் இன்னும் வரல, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ். ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ ஏஜ், ஸோ மேக்ஸிமம் 30 இருக்குது.
ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு 5 இயர்ஸு, ஓபிசி கேண்டிடேட்ஸுக்கு 3 இயர்ஸ். பிடபிள்யூபிடி அப்படின்னா என்னென்னா, பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ், அதாவது உடல் ஊனமுற்றோர், அவங்களுக்கு 10 இயர்ஸ் இருக்குது. அதிலே எஸ்சிஎஸ்டியாக இருந்தீங்கன்னா 15 வருஷம், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அடுத்தது சப்போஸ் எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, கவர்மெண்ட்ல, பப்ளிக் செக்டர் கம்பெனியில் அப்படின்னா, நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அப்போ என்ஓசி எடுத்துகிட்டு வரணும், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். சம்பளத்துடன் கூடிய இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இந்த கம்பெனியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பெர்சன்ட் அலவன்ஸு, ஹெச்ஆர்ஏ, மெடிக்கலு, எல்டிசி, பேஸ்கெட் ஆஃப் அலவன்ஸு வித் கஃபிடேரியா அப்ரோச்சு, ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸு, சூப்பர் அனிவேஷன் பெனிஃபிட்ஸு. ஃப்ரிஞ்சு பெனிஃபிட்ஸை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மொபைலு, லேப்டாப் கொடுக்கறது, ஸோ இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவாங்க. அப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ், என்ன போஸ்ட்டுக்கு என்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் இருக்கும், யாருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், யாருக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, மெடிக்கல், எந்த போஸ்ட்டுக்கு எது இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் எப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரம் ஆன்லைன் மோடில், அப்ஜெக்டிவ் டைப்பு, 120 கொஸ்டின்ஸு, நெகட்டிவ் மார்க் இருக்கு, 0.25 மார்க்ஸ். அடுத்தது சிபிஏடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அது எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கான இது சொல்லியிருக்காங்க, மெடிக்கலு. அடுத்தது எக்ஸாம் சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சென்டர் இருக்குது சென்னையில், மற்றபடி திருவனந்தபுரத்தில் இருக்குது, ஹைதராபாத்தில் இருக்குது பக்கத்தில். ஸோ 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம் ஃபீஸ், அன்ரிசர்வ்டு கேண்டிடேட்ஸு, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ் இருக்குது. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ், உணல் ஊனமுற்றோர், எக்ஸ் சர்வீஸ், இவங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நிறைய ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்ததுனால நிறைய பேர் பார்த்துருக்கலாம், பார்த்துட்டு அப்ளை பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் விட்டுருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவேன். ரயில்வே மாதிரியான ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க, சப்போஸ் உங்களுக்கு எதுவுமே எலிஜிபிளாக இல்லை அப்படின்னா, நீங்கள் படிக்கலை, உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைன்னா கூட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், பக்கத்தில் இருக்கிறவங்க படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதோட டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான லிங்கையும் தரேன். இண்டிகேட்டிவ் சிலபஸ், என்ன எந்த போஸ்ட்டுக்கு எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு இது மாதிரியான சிலபஸ்லேருந்து க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாதீங்க. மேலும் இது மாதிரியான வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.